ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டுருக்குது மிஸ்டர் ஏ மிஸ்ஸஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தா, சில்க் வார்ம் வந்து எப்படி நம்மளே தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் அந்த கம்ப்ளீட் வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. சில்க் வார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சில்க் வார்ம்னா நம்ம பட்டுப்புழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் வந்து சில்க் வார்ம். ஸோ சில்க் வார்ம் வந்து எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம பட்டு துணிகள்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, காஞ்சிபுரம் பட்டு அப்படி மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த காஞ்சிபுரம் பட்டெல்லாம் வந்து இந்த பட்டு குழுக்கள் மூலயமா பட்டெடுத்து தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி தான். இதுக்கு பேர் வந்து ஒரு செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ செரிகல்ச்சர் அப்படின்னா இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரை வந்து சார்ந்து தான் இந்த பிஸ்னஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதை பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஒரு வளர்ப்பை. இந்த பட்டுப்புழுக்களை வந்து நம்ம வளர்த்து அது மூலயமா வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவு. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதுக்கு வந்து கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்களா, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த பட்டு புழு வளர்ப்புக்கு வந்து முக்கியமான தேவை அப்படின்னு பார்க்கும்போது, மல்பெரி செடி அப்படின்னு சொல்லிட்டு செடி இருக்கும். ஸோ மல்பெரி வந்து நிறைய பேர் தெரியுமான்னு தெரில. ஸோ மல்பெரிங்கிறது வந்து ஒரு செடி தான். ஸோ அந்த செடி வந்து நம்ம வளர்க்கணும். ஸோ மல்பெரி செடியை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, கண்டிப்பாக நம்ம இந்த தொழில் பண்ணோம்னா ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க வந்து மல்பெரி தோட்டம் வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஏக்கரில் கண்டிப்பாக மல்பெரி செடியை வந்து நம்ம நட்டணும். ஸோ மல்பெரி செடி வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து எப்படி நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு வந்து மானியம்பாடி, அது மட்டும் இல்லாமல் குற்றாலம். மானியம்பாடிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது, குற்றாலம்ங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பட்டுப்புழு வளர்ச்சிக்காகவே கவர்மெண்ட் வந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு பண்ணை மாதிரி வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் பண்ணை. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓசூர் அப்படிங்கிற அந்த ஓசூரில் வந்து நம்மளுக்கு இது சம்மந்தமாக வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து ரொம்ப ஃப்ரீயான ஒரு சேவை நோக்கத்தோடு தான் இந்த சேவை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து தங்கி அங்கே இருந்து சாப்பிட்றதுக்கு உள்ள எல்லாமே வந்து அவங்களே ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரைனிங் வந்து நீங்கள் அங்கே போய் எடுக்கணும். ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரைனிங்கில் வந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஸோ இதை எப்படி பண்ணலாம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மல்பெரி செடி கன்றுகளை வந்து குச்சியாக வாங்கி அந்த குச்சிகளை வந்து நம்ம ஒரு ஏக்கரில் வந்து நட்டணும். அதாவது நம்ம ஒரு மல்பெரி வந்து ஒரு 250 முட்டை வளர்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம மல்பெரி செடி வந்து பயிரை வந்து நம்ம விளைய வைக்கணும். ஸோ அந்த இதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஏக்கர் லேண்ட் வேணும். ஸோ அதை நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாடகைக்கினாலும் எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட ஓன் லேண்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து மல்பெரி செடியை வந்து நம்ம நட்டி வச்சு அதை வந்து நம்ம பராமரிக்கணும். ஸோ இந்த மல்பெரி செடிகள் வந்து எத்தனை ரகங்கள் இருக்குது, ஸோ இந்த புழுக்களுக்கு வந்து இந்த ரகங்கள் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த மல்பெரி செடிகளுக்கு பார்த்தீங்கன்னா V1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது, நிறைய ரகங்கள் இருக்குது. இதனால V1 ரகம் வந்து சொல்லும்போது, இப்போ நீங்கள் வறட்சியான ஒரு ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த செடி வந்து வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும், அது மாதிரியான ஒரு தட்ப வெப்ப நிலைக்கு வந்து இந்த செடிகளை வந்து வளர்ந்து உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடும். ஸோ இதை வந்து நீங்கள் நட்டி அது மூலியமாக வந்து அதை வளர்த்து அது வந்து ஒரு பயிராக்கி அந்த இலைகளை தான் வந்து அந்த பட்டுப்புழுக்கள் வந்து சாப்பிடும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உரங்கள் தேவை. ஸோ அந்த உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ அது மூலயமா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த உரங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு 5000 கூட தான் அந்த உரங்கள்லாம் வரும். ஸோ இந்த உரங்கள்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் மல்பெரி செடியை வந்து கல்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மல்பெரி செடியில் வந்து முழுசாக வளரணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் செடி வந்து ஒரு கட் பண்ணி விட்டுட்டீங்க, செடியை வந்து கட் பண்ணி விட்டது வந்து வளரணும்னா 25 நாளுக்குள்ளே வந்து இந்த செடி வந்து வளர்ந்துடும். ஸோ இதுதான் அந்த மல்பெரி செடிகளை பற்றி. ஸோ அந்த மல்பெரி செடிகளை பற்றி நான் ஏன் ஃபஸ்ட்டே சொல்கிறேன்னா, இந்த செடிகளை சாப்பிட்டு தான் நம்ம புழுக்கள் வந்து வளரும். ஸோ இது மல்பெரியை பற்றி நம்ம பார்த்தாச்சு, இந்த செடியை பற்றி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூடாரம் அமைக்கணும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தா, கூடாரத்தை பொறுத்தளவு வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 2 சென்ட்லேருந்து 3 சென்ட் வரைக்கும் ஒரு கூடாரம் அமைக்கணும்.
ஸோ கூடாரத்தை பொறுத்தளவு வந்து சைடை பொறுத்தளவு நீங்க சைடு கூடாரத்துல சைடுல வந்து செங்கல் சுவர் வச்சு கட்டிக்கலாம். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு எந்த சுவர் நீங்க எப்படினாலும் கட்டிக்கலாம், நீங்க வந்து ஹாலோ பிளாக் வச்சு கட்டலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து சுத்தி கட்டிட்டு மேல வந்து நம்ம ரூஃப் வந்து நம்ம பிளாஸ்டிக் ரூஃபு இல்லைன்னா இந்த தகரம் உள்ள ரூஃப் இந்த ரூஃப்லாம் போட்டீங்கன்னா மேலே அந்த கூரை போட்டீங்கன்னா அதாவது தண்ணி உள்ளுக்குள்ள மழை தண்ணி உள்ளுக்குள்ள வராத அளவுக்கு நீங்க ரூஃப் போடணும். ஸோ இந்த ரூஃப் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து மல்பரி வந்து உள்ளுக்குள்ள வந்து வளர்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஏற்ற ஒரு சூழல் வந்து அமைஞ்சிடும். ஸோ இதை பத்தி நம்ம சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்பரி செடிகளை, சாரி மல்பரி அந்த முட்டைகளை எங்கேருந்து வாங்கன்னா மல்பரி முட்டைகள்ங்கிறது வந்து அந்தந்த மாவட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த மல்பரி முட்டைகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அங்கே போனீங்கன்னா முட்டை கொடுப்பாங்க. ஸோ முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு முட்டை வாங்கினா போதும், 1000 ரூபாய்க்கு முட்டைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 முட்டை வாங்கினா போதும். ஸோ இந்த 200-250 முட்டையிலிருந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்சது 150 கிலோவாவது வரும். ஸோ ஒரு முட்டைக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு எப்படினாலும் ஒரு 90-100 புழுக்கு மேலேயே தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள டிபார்ட்மெண்ட், சாரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த புழுக்களை ஃபுல்லாக நீங்கள் கொள்முதல் பண்ணணும். ஸோ கொள்முதல் பண்ண அந்த பூச்சிகளை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரேக் தெரியல, ரேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கம்பு இருக்குல்ல நம்ம சாதாரண வந்து பந்தல் போடுறது யூஸ் பண்ணுற அந்த கம்புகளை வச்சு நீங்கள் ஒரு தட்டு தட்டாக மேக் பண்ணணும். அதாவது ஒரு 4 தட்டு மாதிரி மேக் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம அந்த 2 சென்ட் அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பெட்டாக நீங்கள் போட்டுடணும். ஸோ பெட்டாக போட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணால் அந்த முட்டையெல்லாம் வாங்கி வச்சு வளர்க்கணும். ஸோ இந்த முட்டைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மல்பரி செடிகள் நான் சொன்னல, அந்த மல்பரி செடியில் வந்து நீ இந்த முட்டை மேலே வச்சாலே போதும், அது மூலயமா அதை சாப்பிட்டு வளரும். ஸோ இந்த மல்பரியை வந்து, சரி இந்த முட்டைகளை நீங்கள் சில்குவாம் முட்டைகளை வாங்கி வச்சு 30 நாள்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த புழுக்கள் வந்து உங்களுக்கு தயாராகிடும். ஸோ இந்த தயாரான புழுக்களை வச்சு தான் வந்து நம்ம பட்டு புடவைகள், அது மட்டும் இல்லாமல் பட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்கள்னாலும் வந்து இந்த சில்க் வார்ம் அதாவது பட்டுப்பூச்சிகள் தான் வருது. ஸோ இந்த பட்டுப்பூச்சியில் வந்து வளர்ப்பை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த பில்டிங் பற்றி நான் சொல்லுவேன் இல்லையா, பில்டிங் வந்து நீங்கள் கட்டுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 4-5 லாக்ஸ் வராகும். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்ளை பண்ணினா 87,500 ரூபா வர உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மல்பரி செடிகளை கட் பண்ணுறதுக்கு மிஷின், அது மட்டும் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரை கண்காணிக்கிற மிஷின், இது மாதிரி ஒரு 50,000 ரூபாய்க்கு உள்ள சாதனங்களை வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இலவசமாகவே தராங்க. ஸோ இதுதான் வந்து மானியமை பொறுத்தளவு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லேண்டு 1 ஏக்கராக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 2 சென்ட் இல்லை 3 சென்ட் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு கூடாரம் அமைக்கணும். ஸோ அந்த கூடாரத்தை அமைச்சு அந்த மல்பரி செடியில் வச்சு இதெல்லாம் பராமரித்து நீங்கள் ஒரு நல்ல வளர்ப்பு பண்ணீங்கன்னா இது மூலிமா வந்து உங்களுக்கு லாபம் வரும். ஸோ லாபத்தை பொறுத்தளவு எவ்வளோன்னு பார்த்தா, நீங்கள் 150 கிலோலேருந்து 170 கிலோ நீங்கள் வந்து தயார் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் எங்கே கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர்லேயே இல்லாத டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்த பண்ணை இருக்கும், இது கவர்மெண்டோட இது கண்ட்ரோல் தான். ஸோ இடைத்தரகர்கள் யாருமே கிடையாது, நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுடைய எல்லா புழுக்களையும் வந்து கொள்முதல் பண்ணிடுவாங்க. அந்த புழுக்களை கொள்முதல் பண்ணதுலேருந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 70,000-90,000 வர உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 20,000 ரூபா கூட நீங்கள் ஒரு செலவுக்குன்னு வச்சா கூட ஒரு 70,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த செரிகல்ச்சர் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு இந்த பட்டு வளர்ப்பு நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதிகமான லாபம் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது 2-3 சென்ட் நீங்கள் போடுற அளவுக்கு உங்களுக்கு இவ்வளோ வருது. இதே இது வந்து நீங்கள் ஒரு 10-15 சென்ட் அப்படின்னு போடும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 லட்சத்துல வந்து ஒரு 5 லட்சம் கூட வர்ற அளவுக்கு கூட இந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த தொழிலை பற்றி ஆர்வமாக இருந்தீங்கன்னா இது மாதிரியான வீடியோக்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்கேன். ஸோ அது மூலயமா வந்து உங்களுக்கு எல்லா தகவல்களும் வந்து என்னோட சேனல் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த தொழிலை வந்து நீங்கள் பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது மூலயமா நிறைய பேர் பயன்பெறட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கு வந்து மிஸ்டரிய பிஸ்னஸ் தமிழ் சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தமிழ் வாழ்க, நன்றி, வணக்கம்.